ஹாய் ஹலோ. சி மெயின்ஸை பொறுத்தளவில் அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோவில் எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய பேருக்கு ஏன் ஆன்சர் ரைட்டிங் எபிலிட்டி ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் வர்றதே இல்லை, வரமாட்டேங்குது அப்படிங்கிறது புரியாமையே இருக்காங்க இன்னமும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னும் புக்கிஷாகவே தான் இருக்காங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போன வீடியோ அந்த சுஷிலீக்ஸ் அந்த வீடியோ பற்றி போட்டிருந்தேன். போட்டுட்டு அதில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டு கீழே வந்து கொஞ்சம் என்னை திட்டி திட்டி கழுவி ஊற்றிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூவா, இதெல்லாம் தேவையா யூபிஎஸ்சிக்கு, இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க, நீங்கள் வந்து யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறக்காகவே கண்டென்ட் பயங்கரமாக போடுறீங்க, அப்படி இப்படிலாம் கழுவி ஊற்றுனாங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தோம் இன்ஸ்டிடியூட் சைட்லேருந்து, பட் ரிப்ளை பண்ண அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் ஒரு 1 or 2 கமெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஃபைன். சி இதுக்காக நான் இப்போ அதெல்லாம் இங்கே லிங்க் பண்ணி இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அப்ரோச் என்னென்னா, ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் இன் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூஸ், ஒரு விஷயத்தை அந்த விஷயம் அந்த இஷ்யூவை சார்ந்த எல்லாரோடைய பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுனா என்ன, அதில் யாரெல்லாம் சார்ந்து இருக்காங்க, அதாவது ரெண்டு சைட் ஆஃப் த டேபிளுமே, ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்களும் சரி, கிவிங் எண்டில் இருக்கிறவங்களும் சரி, அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், அதில் இன்வால்வ் ஆயிருக்க எல்லாரோட இடத்துல இருந்தும் ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுதான் வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் வே ஆஃப் இம்ப்ரூவிங் த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். சி இந்த ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணும், எப்படி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கில் செட்டுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து அனலைஸ் பண்ணணும். மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ், மல்டிபிள் டைமென்ஷன்லேருந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், யோசிக்க கற்றுக்கணும். நம்ம பெரும்பாலும் என்ன நினைப்போன்னா, ஓகே நான் இந்த புக்கு எத்திக்ஸுக்கு படிச்சிட்டேன், இல்லை இந்த புக்கு இந்தியன் சொசைட்டி படிச்சிட்டேன், அவ்வளோதான் போதும் சூப்பர், நான் எக்ஸாம் ஹால் போய் எழுதிடுவேன் அப்படின்னு நினைக்கிறோம். பட் எக்ஸாம் ஹால் போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்கும், பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் பிளாக் ஒன்று வரும், அது ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. அதை ஒரு 3 hoursக்குள்ளே ஒரு க்வெஸ்சனை படித்து புரிஞ்சு எல்லா பாயிண்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம், அதை எல்லாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அண்டு யார் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க டெஃபினட்டாக நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு ஸ்கோரோட சூப்பராக வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் அந்த மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்காங்க இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூஸை அவங்க அனாலிட்டிக்கலாக யோசிக்காத ஒரு பிரச்சனை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் போன வீடியோ அந்த சுஷிலீக்ஸ் வீடியோவில் ஒரு கான்செப்ட் பற்றி பேசியிருப்பேன், பொல்யூஷன் அண்ட் ப்யூரிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்பேன். சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எத்திக்ஸில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும், ஏதாவது ஒரு 2 டேர்ம்ஸ் பற்றி டிஃபரன்ஷியேட் பண்ணு, டிஸ்டிங்கியூஷ் பண்ணு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டிங்கியூஷ் பிட்வீன் த டேர்ம்ஸ் ப்ரீஜுடிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரிப்பீட்டடாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கேட்குற ஒரு எத்திக்ஸ் தியரட்டிக்கல் க்வெஸ்சன். அது மாதிரி சிம்பத்தி, எம்பத்தி, பிட்டி, கம்பேஷன், இந்த மாதிரி வேரியஸ் டேர்ம்ஸ் கொடுத்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதை கோட், ஏதாவது ஒரு திங்கர், ஒரு ஃபிலாசபரோட கோட் கொடுத்தோம் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அம்பேத்கரோட கோட் வந்து பார்த்திங்கன்னா, சோஷியல் டெமோக்ரஸி மஸ்ட் ப்ரிசீட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு கோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக, இன்ஃபர்மேட்டிவாக, ஹேண்டியாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். சி நீங்கள் தியரிட்டிக்கலாக ஒரு புக்கில் பொல்யூஷன் ப்யூரிட்டின்னு படிக்கிறது வேறு, ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. ரெண்டுத்துக்குமே தர் இஸ் அ டிஃபரன்ஸ். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக், தமிழ்நாட்டில், இன்னும் இந்தியாவில் வேறு வேறு சில இடங்கள்லையுமே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு ஸ்கூலில் வந்து அந்த மிட் டே மீல் ஸ்கீம், சமைக்கிற ஆயாமா அந்த சமைக்கிறவங்க வந்து லோயர் காஸ்ட்டு அப்படிங்கிறதுனால, அந்த ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருந்த கொஞ்சம் அப்பர் காஸ்ட்டு பசங்களை அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறதே நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஆயாமாக்கள்லாம் லோயர் காஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலையிட்டு அதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இன்சிடெண்ட்டு யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஜிஎஸ் பேப்பர் 4 கேஸ் ஸ்டடியாக அப்படியே இதே இன்சிடெண்ட்டை அப்படியே கேஸ் ஸ்டடியாக கேட்டிருக்காங்க. அந்த தூத்துக்குடி அந்த ஃபயரிங்,
அதே இன்சிடென்ட்டு தூத்துக்குடின் பேரே இல்லாமல் திருப்பி கேஸ் ஸ்டடியாக வந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ், சோஷியலி இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூஸ், இன்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிக்கும் மெயின்லி எத்திக்ஸில் தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்குமே ரொம்ப ப்ரொடக்டிவாக ஹேண்டியாக இருக்கும். அண்டு கேஸ் ஸ்டடியில் என்னென்னா, நம்ம ஆன் த ஸ்பாட் ஸ்பான்டேனியஸாக நிறையா பாயிண்ட்ஸை வெளியில் எடுத்து புல் பண்ணி கொண்டு வர்றது தான் இங்கே பெரிய ஸ்ட்ரகுலே. அண்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் அனாலிட்டிக்கலாக யோசிக்கணும். நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக சி, இன்னும் ஒரு சிலர் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் குப்பை இஷ்யூ அப்படின்றாங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவோ இருக்கீங்க, இந்த பிரச்சனை உங்கள் டேபிளுக்கு வந்தால் எப்படி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் ஒரு குப்பை இஷ்யூன்னு தூக்கியும் போட முடியாது. அப்படிலாம் நீங்கள் இந்த சொசைட்டியில் வந்து இது பண்ண முடியாது இல்லையா. நீங்கள் வந்து யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் திஸ் சொசைட்டி. அப்போ இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். குட்டும் தெரிஞ்சுக்கணும், பேடும் தெரிஞ்சுக்கணும், அது கலீஜாக இருந்தாலும் அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நாளைக்கு இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிற விஷயங்கள் தானே. ஸோ ஒரு இஷ்யூவை அனாலிட்டிக்கலாக யோசிங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே அனாலிட்டிக்கலாக நம்ம யோசிக்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்குது. ஏன்னா ஒரு பியூரோக்ராட்டாக, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாளைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. சி, ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது, இந்த எல்இடிஸ், ஆர்கானிக் எல்இடிஸ், ப்ளூ எல்இடிஸ், அதை பற்றி ஒரு கொஸ்டினை. ஆக்சுவலாக இது டெக்னாலஜிக்கலாக டெக்னிக்கலாக கேட்காமல் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, வாட் ஆர் தி சொசைட்டல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளூ எல்இடிஸ், டிஸ்கவரி ஆஃப் ப்ளூ எல்இடிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழைய மெயின்ஸில். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஒரு டெக்னாலஜிக்கல் டிஸ்கவரி இன்வென்ஷனையுமே சொசைட்டல் இம்ப்ளிகேஷன் தான் யூபிஎஸ்சியில் கேட்குறாங்க. அப்போ வந்து எந்த அளவுக்கு நம்ம அனாலிட்டிக்கலாக யோசிக்கணும், இது வந்து ஒரு 10 மார்க்கோ 15 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அங்கே போய் ஸ்பான்டேனியஸாக எக்ஸாம்பிள்லாம் 3 மணி நேரத்தில் எப்படி யோசிப்பீங்க அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதுக்கு நம்ம வெளியிலேயே நிறைய விஷயம் யோசித்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு போயிட்டோம்னா அங்கே போனோடனே நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வராது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சுச்சிலீக்ஸ் பிரச்சனையுமே நீங்கள் அனலிட்டிக்கலாக யோசிங்க. நான் ஒரு டைமென்ஷனில் போன வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு இன்னொரு டைமென்ஷனில் யோசிக்கிறதுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்னென்னா, கே ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்டிக்மா அசோசியேட்டட் வித் திஸ் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அப்படிங்கிறது, அது ஒரு அனாலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இது வந்து நான் போன வீடியோவில் பேசலை. மேபி நீங்கள் வந்து அஸ் அ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த பிரச்சனையை அணுகலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட், சரிங்களா. ஸோ தட்ஸ் ஹவ், இப்படி நீங்கள் பண்ணால் தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில், பாயிண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரவைஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்ண முடியும்.